நேயர்களுக்கு வணக்கம். மற்ற மறுபடியும் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அரசியல் பரப்பிலே பல விடயங்கள் இன்றும் பேசுபொருளாக இருக்கின்றன. குறிப்பாக நாடு முழுவதும் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனுடைய வீட்டிலிருந்து உயிரிழந்திருக்கின்ற சிறுமி கிசாலினிக்கு நீதி வேண்டி நாடு ஊராகவும் போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறத்திலே அரசியல் பரப்பிலே சீனாவினுடைய ஆதிக்கம், அதே போன்று இந்தியாவினுடைய வருகை போன்ற விடயங்கள் எல்லாம் அதிகமாக பேசப்படுகின்றன. மறுபுறத்தில் பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உள்ளூர் அரசியல் சம்பந்தமாக இன்றைய தினம் விரிவாக அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவைக்காக இன்றைய தினமும் ஒரு உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியை அழைத்திருக்கின்றோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக என்னோடு நிகழ்ச்சியை இணைந்து வழங்க தர்சி இருக்கிறார். வணக்கம் தர்சி. வணக்கம் சுமன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேண்டுமாக விடுவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு பட்ட விடயங்கள் நாங்கள் இன்றைய தினத்தில் பேச போகிறோம். அதுக்கு முன்னர் வழமை போலவே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களிடத்தில் இருக்கிறது. கொரோனா தொற்றினுடைய தாக்கம் இன்னமும் குறையவில்லை. டெல்டா வைரஸினுடைய தாக்கமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சரியான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எனவே சரியான முறையில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். சுமன் சொன்னது போலவே உள்ளூராட்சி தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு காத்திருக்கிறோம். குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய அபிவிருத்தி பணிகள், யாழ் மாநகர சபையினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அலசி ஆராய வேண்டிய தேவை எங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய யாழ் மாநகர சபை உறுப்பினர் செல்வ வடிவேல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மாநகர சபை விடயங்களிலிருந்து கேள்வியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இமானுவேல் ஆனட்டை வெளியேற்றி மணிவண்ணனை கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய கட்சி பிரதானமாக இருந்து கொண்டு வருவீர்கள். எவ்வளவு காலமும் மணிவண்ணன் முன்னெடுத்து செல்லுகின்ற செயற்பாடு இபிடிபிக்கு திருப்தியாக இருக்கிறது? இது தொடர்பாக நான் செய்தி சொல்வதற்கு முதல் கேபிட்டல் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஒரு மேயரை கொண்டு வந்தோம் என்பது காலத்தினுடைய கட்டாயமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியே தவிர எந்த விதத்திலும் நாங்கள் கொள்கை ரீதியாக அவர்களோடு இணைந்தவர்கள் அல்ல. இதை நான் முதலே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. நலம் சார்ந்த விஷயங்கள், மக்களுடைய நலம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமையான போக்கை காட்டுகின்றோம். உங்களுடைய வினாவுக்கு விடை வந்தால் 100% திருப்தியாக இருக்கிறது என்ற ஒரு பதிலை சொல்லுவதற்கு நான் தயாரில்லை. எங்களுக்கிடையிலே கருத்து முரண்பாடுகள் வரும். அது எப்போவுமே இயற்கை தானே. அந்த முறையிலே தான் நகர்கிறது. இல்லை, இளமக்கள் ஜனநாயக கட்சி மாநகர சபை ஆட்சி செய்த காலத்தையும் விட மணிவண்ணன் குறுகிய காலத்தில் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்லுகிறார் என சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் ஆட்சி செய்த காலம் 2010-15 எல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறாகி இருந்த ஒரு யாழ்ப்பாணம். அந்த சுக்கு நூறாகி இருந்த யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பெரிய பொறுப்பு எங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒன்று. பாதைகள் எல்லாம் குண்டு குழிகள், விழாதவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் யாழ்ப்பாணம் இருந்தது. அப்போ நாங்கள் பொறுப்பேற்றிருந்த காலம் வேறு, இவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற அனோல்ட் இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற அந்த காலத்தில் தான் யுத்தம் நிறைவேற்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு மாகாணம் தேர்வு செய்யப்பட்டு வடக்கின் வசந்தம் போன்ற திட்டங்கள் மூலம் பல அபிவிருத்திகள் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டன. ஆனால் மணிவண்ணன் தான் முன்னகர்ந்து சமூக ஆர்வலர்கள் மூலம் நிதியினை பற்றி பல அபிவிருத்திகளை செய்கிறார்கள். இப்போ நேற்றைய தினம் ஆரியகுளம் மேம்பாட்டு திட்டம் ஒரு தனிநபருடைய நிதியை பெற்று செய்திருக்கின்றார் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். அதில் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நான் எங்களுடைய காலத்தை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுடைய காலத்திலே இங்கே நிதி வசூலிக்க போக முடியாத சூழலே இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. யாரும் அந்த சூழலிலே ஒருத்தரும் நிதி கொடுக்குற ஒரு தன்மை அங்கே இருக்கவில்லை. முழுக்க முழுக்க அரசாங்க நிதி தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ சூழல் மாறிவிட்டது. பலர் உதவ முன்வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த காலத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கேட்கின்ற காரணத்தினால் புலம்பெயர் தமிழர்கள் அந்த நிதியினை வழங்காமல் விட்டிருக்கிறார்கள். நிச்சயமா இருக்கலாம். நிச்சயமா கொள்கிறீர்கள். இல்ல, அது உண்மை. இப்ப இதுல ஒழிக்கிறது கொண்டுமே இல்லையே. அவர்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் எங்களை நல்லா பார்க்கிறார்கள் நான் பொய் சொல்ல வேணும். அவர்களுடைய பார்வை வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய பார்வை பிழையானது என்பது எங்களுடைய வாதம். என்னால் என்ன நடந்தது இந்த நாட்டிலே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய லாபத்தை
கருதி இங்கே செயல்படுகிறார்களே தவிர எல்லா எல்லா விடயங்களுக்கும் அவர் குற்றம் சாட்டுவது ஏற்புடையதாக இருக்காதானே குடும்ப தமிழர்களுடைய தேவை ஏற்பட்டிருக்கிறதானே குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே நிவாரணங்களை அதிகமாக வழங்குவதற்கு புலம்பெயர் தமிழர்களுடைய ஒத்துழைப்பு தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே யுத்தம் 35-40 வருஷமாக நடந்த காலத்திலே புலம்பெயர் தமிழர்களினாலே பெறப்பட்ட நன்மைகள் உண்டு யாரும் மறுப்பில்லை சாதாரண ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் அவரோடு தொடர்புடைய யாரோ ஒருவர் வெளிநாட்டிலிருந்து பணத்தை அனுப்பி வைத்து தான் அந்த குடும்பத்தை வாழ வைத்தார் கொண்டு ரெண்டாவது தமிழனுக்கு அன்னைக்கு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அது தலகுலா மாறிட்டது அன்னைக்கு சேமிப்பு பழக்கம் இருந்தது எங்களுடைய மூத்தவர்கள் சேமித்து வைத்த பொருட்கள் பணம் எல்லாம் இருந்தால் தான் எங்களை காப்பாற்றியது அப்போ அந்த வகையில் புலம்பெயர் தமிழர்களுடைய உதவி மறப்பதற்கில்லை இப்போ நீங்கள் சொன்ன போல கொரோனா காலத்தில் அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் மறப்பதற்கில்லை ஆனால் எங்கே சுற்றி கொண்டும் கடைசியாக இங்கே வருகிறார்கள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு இல்லை பிரதானமான எங்கே தமிழர்களுடைய விடயங்களை எடுத்து பார்க்கின்ற போது அதிகமான மக்கள் அபிவிருத்தியை விரும்புவதற்கு முதல் தமிழர்களுடைய பிரதான பிரச்சனையைத்தானே தீர்க்க வேண்டும் என்று இங்கிருக்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதே மனப்பாங்கில் அவர்களும் இருப்பதில் பிள்ளைகள் தானே நான் யதார்த்தத்தை பேசுவோம் யாழ்ப்பாணத்திலே வேணுமானால் ஒரு கருத்து கணிப்பு செய்து பார்ப்போம் கருத்து கணிப்பு செய்து பார்ப்போம் அபிவிருத்தி இல்லை இல்லை இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையே இங்கே என்னன்னு சொன்னால் சரியா யாழ்ப்பாணத்து மக்கள் மட்டக்களப்பு மக்களை பற்றி நான் பேசவில்லை கிழக்கிழங்கையே நான் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது வடக்கிழங்கையை நான் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது இந்த வடக்கிழங்கையை பொறுத்த மட்டிலே அபிவிருத்தி அல்லது அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்கிறது என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர இவர்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு செயல்பாட்டுக்கு ஒருங்கிணைந்து போகின்ற எண்ணமே இல்லாதவர்கள்தான் இங்கே இருக்கிறார் இல்லை அப்படி என்று சொன்னால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முறை அதிக ஆசனங்களை பெற்றிருக்க வேண்டும் தானே கருத்து கணிப்பின்படி நீங்கள் சொல்லுவதன் படி அபிவிருத்தியை தான் அதில் நீங்கள் என்ன பார்க்க வேணும் என்று சொன்னால் எங்களுடைய அமைச்சர் சொல்கிற போல 365 நாள் எங்களோடு இருப்பார்கள் அந்த கால் நாள் வாக்களிக்கிற நேரம் மாறிவிடுவார்கள் இன்னொரு பகுதியாக ஒரு கதையை சொல்லி அப்படி என்று சொன்னால் மக்களினுடைய எண்ணம் வந்து இனப்பிரச்சனைக்கான தீர்வாகத்தானே அதுக்கு தான் காரணம் சொல்ல வருகிறேன் அந்த கால் நாள் ஏன் மாறுகிறது என்றால் அதுதான் இந்த வெளிநாட்டு தொலைபேசிகள் நாங்கள் இங்கோ இது நடந்த கதை பலர் மூலமாக நான் அறிந்த கதை நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னாருக்கு தான் புள்ளடி ஓடணும்னு சொல்ல அப்படி போட்டு பழக்கப்பட்டவர்களாக இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதாவது நீங்கள் வடக்கிழங்கையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக சொல்கிறீர்கள் புலம்பெயர் தமிழர்களினுடைய அவர்களுடைய அஜெண்டாவின் கீழ் தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழர்கள் அல்ல தமிழ் முக்கியமாக தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லை நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் நீங்கள் கூறுகின்ற விடயம் ஓரளவுக்கு நகரப்புறங்களில் இருக்கின்ற மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் தொலைபேசி மூலம் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று கிராமப்புறங்களில் இருந்து அடிமட்ட மக்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நீங்கள் சுமத்துவது ஏற்புடையதா இப்போ இப்படி பாருங்க யாழ்ப்பாணம் என்றதை விடுவோம் வன்னிப்பகுதியை எடுப்போம் வன்னிப்பகுதியை பொறுத்தமட்டிலே வன்னிப்பகுதியில் வந்து யுத்தத்தினாலே பாதிப்படைந்த மக்கள் இருக்கிறார்கள் இப்போ யாழ்ப்பாணத்திலே இல்லையான்னு கேட்காதீர்கள் யாழ்ப்பாணம் ஓடினது தானே ஒழிய நானும் யாழ்ப்பாணம் தான் ஓடினமே தவிர பாதிப்பு குறையும் அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவருடைய வடு இருக்கத்தான் செய்கிறது இப்போ நீங்கள் வடிவாக இந்த புள்ளி விவரங்களை இடம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிப்பகுதியை பொறுத்த மட்டில் விழுந்த வாக்குகள்ன சதவீதமும் யாழ்ப்பாணத்தில் விழுந்திருக்கின்ற வாக்குகள்ன சதவீதமும் ஒரே மாதிரி அல்ல வித்தியாசப்பட்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கணும் இது என்னத்தை காட்டுது அந்த மக்களுடைய வடிவத்தான் காட்டுது அவர்கள் வாக்களித்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஎன்ஏக்கு போட்ட போட்டு தான் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த தரம் ஒரு ஆசனம் மிக அபூர்வமான முறையில் இந்த முறை ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் மறக்க இல்லை இல்லை அப்படியா எதிர்பார்க்காமல் கிடைத்த வெற்றி என்று இல்லை இல்லை நிச்சயமாக இல்லை ஏன்னா வன்னியை பொறுத்த மட்டிலே அதுவும் குறிப்பாக மன்னார் வவுனியா மாவட்டங்கள்லாம் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் என்னுடைய தேர்தல் பணி முழுக்க அங்கான் நான் செய்தேன் இத்தவு பகலாக அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் அப்படி போயிருந்த பொழுது ஒரு அங்கே இருந்த மக்கள் அவர்களும் மாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு உண்மை வெளிப்பட்டது அது அபிவிருத்தியை நோக்கிய ஒரு வெளிப்பாடு தான் ஏன்னா எல்லாம் களைச்சு போயிட்டார்கள் இனி ஒரு சண்டையை தாங்கிறதா அந்த மாதிரியாக வந்துவிட்டார் இல்லை அதாவது இனி அதாவது மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்கின்ற கருத்துக்கு வருகிறீர்களா
கடைசி நிமிஷம் மட்டும் ஆர்வம் கோர முடியாது. இது என்னுடைய அரசியல் அனுபவம். ஆர்வம் கோர முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் தோத்துருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி ஒருக்க தோக்க ஆரன் நம்புவானோ, எம்ஜிஆர் ஆட்சி தோக்கடிக்கப்படும்னு ஆரன் நம்பியிருப்பானோ? தோற்கடிக்கப்பட்டது. அதுதான் இங்கேயும் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், அரசியல் மாகாண சபையை கைப்பற்றுறது எல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இல்லை, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தன்னுடைய கொள்கை அந்த அந்த வாசகத்தை கைவிட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இல்லை இல்லை, அப்போ வாசகத்தை கைவிடவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒரு பிரதானமான அமைச்சரவை அமைச்சர் இருக்கிறார். மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பறித்தெடுத்து மத்திக்கு வழங்கப்படுகின்றன. அமைச்சர் மௌனமாகத்தான் இருக்கிறார். இல்லை, நிச்சயமாக இல்லை. அமைச்சர் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்திலிருந்து போன அரசாங்கத்தோட தொடர்பாக உள்ள இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார். அப்போ ஒருத்தரும் வந்து அதை பார்த்தோன்றிருக்கே இல்லை, ஒருத்தரும் பார்த்தோன்றிருக்கே இல்லை. அவை நிச்சயமாக மாகாண சபைக்கு போகக்கூடாது என்பதை மிக திண்ணமாக இருக்கிறார்கள். உதாரணமாக நான் என்ன சொல்லுவேன்னால், ஒரு அரசாங்கம் சாதுரியமாக சிலவற்றை நகர்த்த முற்படுகிறது என்பதை நான் மறுக்கவே இல்லை. ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அதில் எந்த விதமான, ஏன்னா என்னுடைய கருத்து அதுதான். இப்போ உதாரணமாக பாடசாலைகள், தேசிய பாடசாலைகளினுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் பத்திரிகை கூட ஒரு அறிக்கை விட்டேன், இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா தேசிய பாடசாலைகள் என்ற எண்ணிக்கை கூட்டப்போனால் எங்களுடைய மாகாண பாடசாலைகளினுடைய எண்ணிக்கை குறையும், பல நிர்வாகச்சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது ஒரு சாதுரியமான நகர்வு. அப்போ இதற்கு சாதுரியமான முறையில் போய்தான் அரசாங்கத்தோடு பேசி அப்படி போனால் இப்படி பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக சுகாதாரம், வைத்தியசாலையில் எடுக்க புறப்பட்டார்கள், அது நிப்பாட்டப்பட்டுட்டு எடுக்க புறப்பட்டது உண்மை, பிறகு அது நிப்பாட்டப்பட்டுட்டு நிப்பாட்டப்படவில்லை. அதுக்குரிய நகர்வுகள் தள்ளி போய்விட்டது. நகர்வுகள் தள்ளி போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நிப்பாட்டப்படாக அறிவிக்கவில்லை. அதை அறிவிக்க மாட்டார்கள். அரசாங்கமும் ஒரு கருத்துக்களை இந்த விடயத்தில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகமாக ஒரு குரல் எழுப்புகிறது. எப்படி என்றால், நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் முண்டு கொடுத்தோம் என்று கூறினாலும் இவ்வாறான அதிகாரங்கள் மத்திக்கு வழங்கப்படுவதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருந்தோம். ஆனால் தற்போது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் இது தொடர்பில் அக்கறை செலுத்துவது இல்லை என்கிற குற்றச்சாட்டு. அதில் மிக முக்கியமாக நீங்கள் அங்கஜன் ராமநாதன் அவர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அவரும் அரசாங்கம் சார்ந்து செயற்படுகின்றவர். ஆனால் அவருடைய கொள்கை பிரகாரத்தின்படி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை பிரகாரம் அவரிடத்தில் இல்லை. நீங்கள் அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற கொள்கை. இப்படி இருக்கையில் நீங்கள் தானே அதற்கு குரல் கொடுக்க வேண்டியவர்களாக? நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுத்தோம்னா இருக்கிறோம். நிச்சயமாக குரல் கொடுத்தோன்னு தான் இருக்கோம். ஒரு விதமான மறுப்பும் இல்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். இப்போ அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே கொள்கையுடையவர்கள் அல்ல தானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் இருக்கிறார்கள் தான். இப்போ நான் என்னத்தை சொன்னேன் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மாகாண சபையினுடைய அதிகாரத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்துக்குள்ளே இங்கேயே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் நான் காட்டிய அந்த உதாரணம். அவர் ரெண்டு பேரும் ஒரே கொள்கையுடையவர்கள் அல்ல, அதெல்லாம் வேறு வேறு கொள்கைக்குடையவர்கள். அது அப்படி தான் இருக்கும். கூட்டாட்சி என்னால் அப்படி தான் இருக்கும், கொள்கை வேறுபட்டதாக இருக்கும். அடுத்த மாகாண சபைக்கு உள்ள அதிகாரங்களை மத்திய அரசு பறிக்கவில்லை, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லை என்று நல்லாட்சி ஆட்சியிலே சொல்லப்பட்டார்னு சொல்லுகிற ஒரு கதையை இப்போ சொல்லியிருக்கிறீர்கள். இவர்கள் நல்லாட்சி ஆட்சி காலத்திலே மாகாண சபையை அவர்கள் கேட்காமலே கொடுத்துட்டார்கள். நீங்கள் இந்த கவனமாக வச்சுக்கள்னு கொண்டு கொடுத்துட்டார்கள். அப்போ இப்போ என்னது கேட்க போகிறார்கள்? இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய தற்போதைய இது 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடாக. கடைசியாக அவர்கள் அந்த கட்டரும்பு தேஞ்ச கதையாக தேஞ்சு 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 போய் இப்போ 13ல் வந்து நிற்கிறார்கள். அந்த அளவிலே நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்று சொன்னால், இந்த சிந்தனை எண்டைக்கோ வந்திருந்தால் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்களுடைய இந்த இனப்பிரச்சனை எப்போவும் முடிஞ்சிருக்கும். இவர்களுக்கு அந்த சிந்தனை வரே இல்லை. இப்போ இன்றைக்கு நான் தமிழ் தேசிய நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் இபிடிபி உறுப்பினராக இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இருந்து இதற்கு பதில் கூறி நான் நல்ல நினைக்கின்றேன். நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த சிந்தனை இப்போது வந்ததற்கு தான் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றீர்கள்.
யாராவது நினைத்திருப்பார்கள் விடுதலை புலிகளினுடைய அந்த ஆட்சி ஒரு நிழல் அரசாங்கம் இடம்பெற்ற காலத்திலே சாதாரண மக்கள் நினைத்திருந்தார்கள் இவ்வாறு தனிநாடு கோரிக்கை அடைந்துவிடும் என்கின்ற நினைப்பு அனைவருக்கும் இருந்ததுதான் உங்களுக்கும் இருந்திருக்கும் என்று நிச்சயமா நான் இப்ப நீங்க இப்ப இந்த கேள்விக்கு நான் ஒரு கட்சி சார்பாக பதில் சொல்ல விரும்பவில்லை உங்களுடைய நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்ல விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்ல புறப்படுகிற பொழுது நாங்கள் நிறைய அடி வேண்டினோம் தென்னிலங்கை அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் அடி வேண்டினோம் உங்களுக்கு நீங்கள் பிறந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது மாணவர் பேரவை என்ற அமைப்புகள் மூலமாக இங்கே தரப்படுத்தல் நடைபெற்ற காலத்திலெல்லாம் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்தவர்கள் நாங்கள் அப்போ எங்களுக்கு அடி விழுந்திருக்கு முதுகில் நல்ல வடிவாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம் அப்போ அந்த உணர்வில் தான் இருந்தோம் அதில் எந்த விதமான ரெண்டாவது கருத்தும் கிடையாது ஆனால் 1987 இந்திய இராணுவம் இங்கே வந்துவிட்டது ஐபிகேஃப் அதுவும் எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போவுமே அரசியலிலே நான் இப்படித்தான் போவேன்னு நின்று யாரும் போனது கிடையாது போகவும் முடியாது அவர்கள் பாதையை மாற்றித்தான் ஆக வேண்டும் ஏன் பாதையை மாற்றி ஆக வேண்டும்னா மக்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அரசியல் தலைமைகளுக்கு இருக்கிறது அப்போ 80களிலே இந்த இங்கே இந்திய இராணுவம் வந்த உடனே அது மாறிட்டுது அந்த பிரச்சனை மாறிட்டு அப்போ நான் எப்போவுமே சொல்கிற ஒன்று என்னென்னா 80களுக்கு முதல் உள்ள நிலைமை 80களுக்கு பிறகு உள்ள நிலைமை என்ன நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலே பார்க்குறது வழக்கம் அப்போ 87 பிறகுன்னு சொன்னால் இந்திய இராணுவம் இங்கே வந்துட்டு நாங்கள் ஒத்துக்கொண்டுட்டோம் 13 Amendments ஒத்துக்கொண்டாச்சு நாங்கள் ஒத்துக்கொண்டோன்னு சொல்லுகிற பொழுது அதில் விடுதலை புலிகளும் உண்டு அவர்கள் வெளியே போகவில்லை அப்போ அவர்களும் சேர்ந்து அதை ஒத்துக்கொண்டது பிறகு பின்னாலே நடந்தது ஆராய வழிகிட்டால் தான் பிரச்சனை வருகிறது பிரச்சனை வருகிறது அங்கான் ஒரு சில பேருக்கு கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வந்து எங்களுடைய இலட்சியம் அல்லது எங்களுடைய இலக்கு அல்லது எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளினுடைய தியாகம் எல்லாம் இந்த 13வது இந்த விடயத்துக்கு வருகின்ற போது அனைவரும் ஏற்றுக்கொண்ட விடயம் என்றால் அப்போது வடகிழக்கு இணைந்த மாகாண சபை ஆட்சி அமைக்கின்ற போது அப்போதைய தமிழர் விடுதலை கூட்டணி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே அதனால் தானே வரதராஜ பெருமாள் அந்த இடத்திலே முதலமைச்சராக வேண்டிய தேர்தல் இல்லை இல்லை அதில் என்ன நீங்கள் அதை நல்லபடியாக பார்க்கணும் வடக்கு கிழக்கு இணைப்பிலே மாகாண சபையை அமைக்கிற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி வந்து செல்லா காசு செல்லா காசு நீங்கள் வடிவ இல்லை இல்லை அங்கே பிரச்சனை இவர்களை விட்டிருந்தால் இவர்களை விட்டிருந்தால் இவர்கள் ஏற்றிருப்பார்கள் ஆனால் இவர்கள் மூச்சு விட முடியாதவாறு முன்னு நான் சொல்கிற உங்களுக்கு விளங்கமன் நினைக்கிறார் மூச்சு விட முடியாதவாறு இருந்த செல்லா காசு சைலண்டாக இருந்தார் இவர்கள் எப்போ பயத்திருந்தார்கள் 2009 பிறகு 2009 பிறகு முதல் இவர்கள் ஏதாவது பயத்தை சொல்லியிருக்கிறார்களா மடியாக சிந்தி பாருங்க 2009 யுத்த முடிவுக்கு வந்த கட்டத்துக்கு பிறகு தான் இவர்கள் நீங்கள் அந்த இப்பொழுதாவது அதற்கு வந்திருக்கிறார்களே மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிற விடயத்துக்கு நான் வருகிறேன் நீங்கள் சொன்னது போலவே யதார்த்தமான சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன் யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே தற்போது இருக்கின்ற அரசாங்கத்திலும் சரி இல்லை ஏனைய அரசாங்கத்திலும் இருந்து சரி எங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடியது தற்போதைய சூழ்நிலையில் யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற சூழலில் இந்த 13வது திருத்த சட்டத்தையாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது எடுக்கிறது தவறு என்று சொல்கிறீர்கள் இல்லை நான் தவறு யதார்த்தமாக பார்க்கின்ற வழியில் அது சரியான விடயமாகத்தான் இருக்கு அவர்கள் இப்பொழுதாவது வந்து விட்டார்கள் என்பது மகிழ்ச்சி ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் இதத்தன்னும் அவர்களுக்குள்ள ஒற்றுமையாக பேசுகிறார்களா இல்லைத்தானே இப்ப ஒருவர் சொல்லுகிறார் நாங்க 13 ஏற்கனவே மற்ற ரெண்டு பாட்டி இருக்கு அது பார்த்தா குறைக்கு இன்னும் வேற அமைப்புகள் எல்லாம் இருக்குது இல்ல இல்ல அதான் அந்த கேள்வி ஒரு ஒரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக வழங்கினால் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு வருகின்ற இந்த நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நாடு இரண்டு தேசம் என்கின்ற கொள்கையோடு வருகின்றவர்களும் மக்கள் வாக்கினை வழங்கி அதிக 2 ஆசனங்களை வழங்கி இருக்கிறார்கள் அப்படியாகி மக்கள் அதற்கும் ஆணை வழங்குகிறார்கள் தானே இப்போ இதில் என்னென்னா இந்த வாக்கு வங்கி இந்த எலெக்ஷன் சரிப்பா மற்ற பக்கம் இப்போ அவர்களுக்கு 2 சீட் போயிருக்கு அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சுயாட்சி அதாவது சமஸ்தி என்கிற அந்த அந்த உச்சக்கட்டத்துக்கு அந்த சொல்லு எங்களுக்கு பத்தியப்படாத சொல்லு என்றுதான் பெரிய அறிஞர்கள் சொல்லுவாங்க சமஸ்தி என்று பாவித்ததே பெரிய பிரச்சனையாக போயிட்டு சமஸ்தி என்று பாவித்து தான் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியை தற்போதும் சமஸ்தி கட்சி என்று அதனால பிரச்சனையே வந்தது ஃபெடரல் பார்ட்டி என்று போட்ட உடனே தான் சிங்கள மக்கள் அப்போ இவர்கள் நாட்டை பிரித்து கொண்டு போக போகிறார்கள் என்றது
இப்போ நான் சொல்கிறேன்னா சொல்லில ஒன்றும் கிடைத்தால் சரி இல்லை இதே நிலைமை இபிடிபி எடுத்துக்கொள்ளலாமா மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று தேர்தல் நேரத்தில் பதாதைகளை காட்சிப்படுத்துகிற அந்த சொல்லிலுக்கும் செயலுக்கும் நாங்கள் கேட்குற சுயாட்சி என்று சொல்லுவது கிட்டத்தட்ட 13 அமெண்ட்மெண்ட்ஸுக்கு அப்பால் போகும் அது அது வடிவாக நாங்கள் சொல்கிறோம் 13 நாங்கள் ஒரு நாள் இல்லை அந்த அந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டுமாக இருந்தால் வடக்கு மாகாண சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கைப்பற்றினால் மாத்திரம்தான் எடுப்பீர்கள் என்ற நிலைப்பாடில் இருக்கிறீர்களா எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வடக்கு மாகாண சபையை கைப்பற்றினால் எங்களுக்கு மக்கள் வாக்களித்து எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு எங்களை தெரிவு செய்தால் அவர்கள் நினைப்பதற்கு மேலாக நடத்தி காட்டுவோம் இல்லை நான் இதில் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் அதாவது நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கள் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்றதுக்கு அப்பாலே அவர் அரசியல் பிரதிநிதிகளாக மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் 13வது திருத்தத்துக்கு அப்பால் இந்த மாகாண சபைகளை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு போய் மக்களிடம் நிற்கலாம் தானே நாங்கள் இவ்வளவுத்தையும் பெற்றுவிட்டோம் இப்பொழுது பெறுறதுக்கு வழி என்ன ஊடாக ஒரு தீர்வுக்கு வர வேணும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கிறார் தான் ஒளிச்சுடனே இருக்குது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையானது ஆரம்பத்தில் இருந்தே ஒரு அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற கொள்கை 94வது தேர்தலில் 10 ஆசனங்களை பெறுகிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அப்பொழுது இந்த பிரச்சனையை தீர்வு கண்டு 10 ஆசனங்களுக்கு வைத்திருந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையின் பிரகாரம் 13வது திருத்த சட்டத்தையாவது அமுல்படுத்தி இருக்கலாம் தானே அப்போ 13வது திருத்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை ஒன்று ரெண்டாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட காலத்திலே வந்து இங்கே தமிழீழ விடுதலை புலிகளினுடைய கை ஓங்கி இருந்த காலம் அதை மனதில் வச்சுக்கொள்ளணும் நாங்கள் சும்மா விடுதலை புலிகளை தூக்கி எறிஞ்சு பேச முடியாது அவர்களுடைய கை ஓங்கி இருந்தது அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தது அப்போ சந்திரிகா பண்டார் நாயக்கானுடைய விடுதலை புலிகளை எதிர்த்த ஒரு நிலைப்பாட்டில் தான் அப்போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் இருந்தது இப்போவும் இருக்கும் இப்போதும் இருக்கிறது அப்பயே நான் விடுதலை புலிகள் அந்த கதைக்கு வர தேவையில்லை தானே அரசாங்கத்திடம் பெற்று இதனை அமல்படுத்தியிருக்கலாம் தானே நீங்கள் யதார்த்தத்தை தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சரியா விடுதலை புலிகள்கிட்ட பேசுறதுக்கு முடியாது அழைக்கப்பட்டு விடுதலை புலிகள் அண்ணன் பாலசிங்கம் போயிருந்தார் இங்க இருந்து கதிராமர் வெளியோர அமைச்சராக இருந்து பேச்சுவார்த்தைக்கு போனார் அப்ப அதுக்கு அந்த அந்த நிலப்பாட்டுக்கு பின்னணியிலே இருந்தவர் சந்திரிகா அவர்களிடமே சொல்லியிருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இதுக்கு வழிகாட்டினவர் என்று சொல்லுகிற ஒரு குறிப்பு இன்னைக்கும் இருக்கிறது அப்போ அங்கே உருவாக்கப்பட்டது அங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை வெற்றி என்கிற நிலப்பாடு வந்திருந்தது அந்த காலத்தில் அடுத்த நாள் நாங்கள் இதை பற்றி இறுதி முடிவுக்கு வருவோம் என்று அண்ணன் பாலசிங்கம் வழிகிட்டு போய் அடுத்த நாள் வந்து சொன்னது என்ன சொன்னாண்டா இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறத விட முதல் இந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இது நடந்த கதை நீங்கள் ஆரோட பண்ணுவனாலும் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதா முதலாவது வேலை என்று சொல்லி அந்தர் பல்டின்னு சொல்லுவார்கள் அல்லவா அந்தர் பல்டி அடித்தது அல்லாட்டி அன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும் அந்த தீர்வு நீங்கள் அதை வாய்ச்சி பாருங்க அதை வாய்ச்சி பார்த்துருப்பீர்கள் நீங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு சமஸ்டியை நோக்கிய ஒரு தீர்வு இல்லை இப்பொழுது இப்பொழுது நீங்கள் பின்னாலே அண்டன் பாலசிங்கன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பு சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால் பெஸ்ட் செட்டில்மெண்ட் சொல்லலங்கான்னு சொல்லி வரைவை அப்போதைய சிங்கள அரசியல்வாதிகளும் எதிர்த்தார்கள் தானே அது எப்பவுமே நடக்கிறதானே எப்போவுமே ஒரு தீர்வு திட்டம் வந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் எதிர்ப்பார்கள் அப்போ அதுக்கு அரசாங்கம் சரியாக இருக்க வேணும் அரசாங்கம் அந்த எதிர்ப்புள்ள எல்லாம் மீறி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்க வேணும் அப்போது அப்படி அரசாங்கம் இருந்தது என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா தானே இல்லை அந்த நேரத்தில் அவர் அதை கொண்டு வந்திருப்பார் அமுல்படுத்தி இருப்பார் அவரால் முடியும் விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அமல்படுத்தி இருக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறீர்கள் நிச்சயமாக விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்னைக்கு அந்த தீர்வு திட்டம் வந்திருக்கும் நிச்சயமாக நீங்கள் அப்பொழுது சொல்லியிருந்தீர்கள் அப்பொழுது இந்த தீர்வு திட்டம் கொண்டு வருவதற்கு விடுதலை புலிகள் தடையாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிட்டிருந்தீர்கள் இப்பொழுது எது தடையாக இருக்கிறது இப்பொழுது தடையாக இருப்பது முதலாவது ஒன்று நான் அதை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் கட்சிகள்
நான் அந்த தமிழ் கட்சிகள் எண்ணிக்கை எல்லாத்தையும் தான் சேர்க்கிறேன். எங்களுக்குள்ள ஆளுபிடிபி மடங்கு இபிடிபி மடங்கு நிச்சயமாக இபிடிபி மடங்கு ஒரு மறுப்பும் கிடையாது கிடையாது எல்லாருமாக சேர்ந்து இதுதான் எங்களுக்கு தேவையான தீர்வு என்கிற ஒரு நிலப்பாட்டுக்கு வராத வரையில் என்னுடைய அரசியல் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறுகின்ற கட்சிகளே ஒற்றுமையாய் ஒன்றுபடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இதில் இபிடிபியும் இணைந்து சேருவது என்பது சாத்தியமான விடயமாக இருக்குமா? ஆக என்ன விளங்குது இப்ப எங்களுடைய எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஒற்றுமை அப்படியே மேல பார்க்க வேண்டியதுதான். இதை யார் புரிந்து கொள்ள வேணும் என்றால் இந்த நாட்டு தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேணும். தமிழ் மக்களுக்கு இருக்கிற நான் பொதுவாக தான் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை என்னன்னு சொன்னால் எல்லாரையும் இணைக்கிறதுக்கான வழியை பார்க்க வேணும். இணைய மாட்டீர்களா அப்புறப்படுத்த வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டை எப்போ நாங்கள் அடைக்கிறோம் அப்பதான் அதுக்கு தீர்வு. இல்லை நீங்கள் சொல்வது போலவே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அதாவது கொள்கையின் பிரகாரம் அருமையான திட்டங்களையும் அருமையான தீர்வு திட்டங்களையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படி என்று சொன்னால் ஏன் மக்கள் இன்றும் உங்களை அங்கீகரிக்கவில்லை? அங்கீகரிக்காமல் போனதுக்கு அங்கீகரிக்காமல் போனோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 9 பேர் ஒரு தடவை பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்தோம் என்று சொன்னோம். நான் மிக தெளிவாக சொல்கிறேன் அந்த 9 பேர் பாராளுமன்றத்தில் இருந்த கால சூழல் என்ன, அந்த கால சூழலில் இங்கே எப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடு இருந்தது என்றதை பார்க்க வேணும். இல்லை அந்த வாக்கு வங்கிகளுடைய ஆணைகள் அதிகமாக இல்லாமல் தான் அந்த உறுப்பினர்கள் இருந்தார்கள். நான் இப்போ வார விஷயமே அதுதான் அதான் நிலப்பாடு. ஆனால் அப்புறம் இப்போ ஒரு வித்தியாசமான சூழலெல்லாம் தேர்தல் களத்தில் இருந்துகிட்டுருக்கிறோம். தேர்தல் களத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வாக்கு வங்கி யாருமே எந்த விதமான டேமேஜுக்கும் உட்படுத்த இல்லை. தேர்தல் வந்தால் தேவானந்தா மாத்திரம் வெற்றி பெற்று நிச்சயமாக அப்படியே வச்சுக்கொள்ளுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா அவர் கணிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி நான் கேட்க வருவது இந்த விடயங்களை ஏன் தேர்தல் காலத்தில் இளமக்கள் ஜனநாயக கட்சி முன்னிறுத்துவதில்லை? தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தீர்வு திட்டம் அந்த விடயம் இந்த விடயங்கள் என்று முன்வைக்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் அபிவிருத்தியை தானே முன்வைக்கிறீர்கள். ஏன் இவ்வாறான ஒரு தீர்வு திட்டம் எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களுக்கு வாக்களியுங்கள் என்கின்ற கோஷங்களை எழுப்புவது குறைவாக? அப்படி கோஷங்கள் எழுப்பாமல் விட்டு தேர்தல் காலத்தில் பேசியது கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் எங்களுடைய மத்திய கூட்டாட்சி என்ற அந்த அடிப்படையெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் தேர்தல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அபிவிருத்தி பாதையை அழுத்தி பேசியிருக்கிறோம்னு சொல்லுங்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதுக்காக இது பேசாமல் விடப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அபிவிருத்தி பாதையை பற்றி கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் சொல்லிப்போம். நாங்கள் வந்தால் தான் அபிவிருத்தி செய்ய முடியும்ன்ற ஒரு நிலப்பாட்டை வந்துடுவோம். அதை ஓரளவு மக்கள் ஏற்றுக்கொண்டான்றிருக்கிறார்கள். அதில் 2வது கருத்துக்கு இடமில்லை. அபிவிருத்தி செய்தவர் யாருன்னா யார் வேணும்னு அவர் மனச்சாட்சி உள்ள ஒருவன் கதைச்சால் 2009 இருந்து அபிவிருத்தி என்கிற ஒரு இலக்கை நோக்கி போனால் அது இல்லை. 2009 அபிவிருத்தி என்கின்ற இலக்கை நோக்கி போகின்ற பொழுதுதான் நீங்கள் ஒரு விடயம் ஞாபகம் பெறுகிறது. குறிப்பாக யாழ் மாநகர சபை 2 தடவைகள் உங்களுடைய கைவசம் இருக்கிறது. 2009 பிற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தடவை உங்களுடைய கைவசம் இருக்கிறது. அப்போதைய முதல்வராக இருந்தவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இப்போ பிறகு வந்து வருவோம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு விளக்கத்துக்கு வருகிறேன். இப்போ பிறகு தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்து டிஎன்ஏ வந்தது. டிஎன்ஏ வந்த பிறகு ஒரு மேயர் வந்தார். இந்த மேயரை பற்றி இந்த குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை வளர்ந்துட்டுது ஊழல் எதையாவது நிரூபிச்சிருக்கிறார்களா? இல்லை, இப்போ இந்த ஊழலை பொறுத்தப்பட்ட இந்த ஊழல் என்று சொல்லப்படுறவன வாய்க்கு வந்தபடி சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் திரு ஆனோல்ட் மீது வைக்கப்பட்டதும் வாய்க்கு வந்தபடி சொல்லப்பட்டது தான். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதையும் நிரூபிக்க வேணும். அது யார் மீதாக இருந்தான்னு நிரூபிக்க இல்லை. அப்படி என்று சொன்னால் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கே அதில் ஆய்மிச்சம் இருக்கிறது அல்லது சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவரை தூக்கி எறிய வேண்டிய காரணம் என்ன? யாரு திரு ஆனோல்ட் அவர்களை தூக்கி எறிய வேண்டிய? அதாவது டிஎன்ஏயை பொறுத்த மட்டில் அவர்கள் எங்களோடு ஒரு பொருத்தப்பாட்டுக்கு வந்து செய்கிறவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு கோட்பாட்டுக்கு தான் போவோம். அவர்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்துக்குள்ளே என்ன ஓட்டை இருக்குன்னு தான் பார்ப்போம். நாங்கள் வெளியே சப்போர்ட் பண்ண மாட்டோம். இல்லை, அப்படி தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரம்தான் அப்படி இல்லை. இல்லை, அப்படி இருக்கு. அதாவது அவையில் தாங்களே தங்களுடைய தலைக்கு மண்ணை அள்ளி கொட்டின கதை தான் அங்கே நடந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே ஒரு உறுப்பினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வழியால் ஓட்டிடுறோம். வாக்களிப்பு நடந்த பொழுது அவர்களுக்குள்ளேயே ஒருத்தர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வழியால் போயிட்டார்.
அவர் வாக்களித்திருந்தால் சவனா தான் வந்திருக்கும். சவனா வந்தா திருவுளச்சூட்டு தான் பதில் சொல்லியிருக்கும். வரவு செலவு திட்டம் கொண்டு வருகின்ற போது அதில் என்ன இருக்கிறது என்று விபரமாக நுணுக்கமாக பார்த்த இபிடிபி மணிவண்ணனால் கொண்டு வரப்படுகின்ற போது எதுவும் பார்க்கவில்லை. ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் தானே மணிவண்ணனை கொண்டு வருவோம் என்று. மணிவண்ணனை மாநகரசபையினுடைய மேயர் ஆக்கினது வேற, மணிவண்ணன் கொண்டு வந்த வரவு செலவு திட்டம்ன்றது வேறு. அது பிறகு நடந்த விஷயம். வரவு செலவு திட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களோடு கலந்து ஆலோசித்தார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்ன, இந்த வரவு ஆனோல்ட் என்ன வரவு செலவு திட்டத்தில் இந்த கடைகளில் பேர் மாற்றம் செய்வது தொடர்பாக எழுந்த பிரச்சனை 336 கோடின்னு நினைக்கிறேன். அவள் 336 கோடி ரூபா வரும் என்று அவர்கள் சொன்னார். நாங்கள் அது இல்லை, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் எங்களுடைய ஆர்குமெண்ட். திருப்பி மணிவண்ணன் பட்ஜெட்டை கொண்டு வருகின்ற பொழுது என்ன நடந்தன்னு சொன்னால், ஆளுநரிடத்தில் போய் அந்த பேர் மாற்றத்துக்குரிய அனுமதிகளை எல்லாம் புறப்பட்டுத்தான் அந்த நிதி, அதுவும் பெருமளவில் இல்லை, 200 கோடி ஏதோ இருக்கணும், அவ்வளவும் பெருமன்கிற ஒரு நிலப்பாட்டு வந்து அது திருத்தப்பட்டு சேர்க்கப்பட்டு. ஆனால் ஆனுவல்கிட்ட பொறுத்த மட்டும் நானே பேசியிருக்கிறேன், இந்த 336 கோடி ரூபாய் ஒரு பொழுதும் இங்கே வராது. அதே உங்களோட பட்ஜெட்டை திருத்துங்கன்னு சொன்னது ஏற்றுக்கொள்ளில்லை. இந்த ரெண்டுக்கும் இருந்த உள்ள நிலப்பாட்டு வித்தியாசம் இதுதான். நான் என்ன இந்த பட்ஜெட் விவாதத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கிறபடியால் நான் இதை தெளிவாக சொல்கிறேன். இல்லை, ஆனோடு இருக்கக்குள்ளேயும் நிதிக்குழு என்கின்ற ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இருந்தார் தானே. அந்த இடத்தில் அந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவது முதல் விடயங்கள் ஆராயப்பட்டுத்தானே இருக்கும். அதில் இந்த குறைபாடுகள் இருக்கின்றது. அந்த குறைபாட்டை சொன்ன பிறகும் நீங்க கேட்கறது சரி, அந்த குறைபாட்டை சொன்ன பிறகும் அதை அப்படியே கொண்டு வந்து கவுன்சில பொதுக்கூட்டங்கள் செய்யாமல் மாற்றம் செய்யாமல் கொண்டு வந்து போட்டார்கள். ஆக என்ன இருக்கும், எங்களுடைய எதிர்ப்பு மட்டும் அதில் அறிக்கையில் வரும். நிதிக்குழுவில் இவர்கள் எதிர்த்தார்கள், மெஜாரிட்டி டிசைட் பண்ணபடியால் அதை தூக்கி வந்து போடுறாங்க. இப்போ இன்றைக்கும் மாநகர சபையில் எடுக்கிற சில தீர்மானங்களை பொறுத்த மட்டில் எண்ணிக்கை வித்தியாசப்படுற தன்மை வருது தானே. வருகிற பொழுது குறைந்த வாக்கு பெற்ற ஒரு விலகத்தான் வேணும், மற்றதெல்லாம் வரும். இல்லை, மாநகர சபையிலே அண்மையில் ஒரு விடயத்தை அவதானித்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. கருப்பு ஜூலை இந்த நினைவு நாளிலே மாநகர சபையில் முதல்வர் தலைமையிலே ஒரு நினைவேந்தல் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருந்தது. அந்த வீடியோக்களிலோ அந்த போட்டோக்களிலோ பார்க்கின்ற போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அந்த இடத்திலே அஞ்சலிக்காக காண முடியவில்லை. ஏன் நீங்கள் அதை புறக்கணிக்கிறது என்று இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே நடைபெற்ற இந்த யுத்தத்தினாலே பிறந்த அனைவரும் எங்களுடைய அஞ்சலிக்குரியவர்கள். எந்த பார்ட்டின்றது இல்லை, யாருன்றதும் இல்லை. அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டும்தான் இந்த நாட்டிலே தியாகம் செய்தது என்கிற முறையிலே வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோன்னா புறக்கணிப்பு. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் அப்படி தான் செய்து கொண்டு போகிறோம். எங்களோட நிலப்பாடு அதுதான். அதுதான் கருப்பு ஜூலை. அப்படி இல்லை, கருப்பு ஜூலை ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த கருப்பு ஜூலை மாநகர சபையிலே செய்யப்பட்ட அஞ்சலி என்பது இங்கே இருந்த சூழ்நிலையினாலே, நான் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் போலீஸ் வந்து தடுக்கவும் அப்படி இப்படின்ற சூழ்நிலை. அவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து தங்களுக்குள்ள இதே போல் முதலும் ஒன்று செய்தவர்கள் தங்களுக்குள்ளே செய்து கொள்ளுவார்களே தவிர மற்றவர்களுக்கு அறிவிப்பு. இந்த நினைவேந்தலுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தால் நீங்கள் அந்த இடத்தில் பிரசன்னமாகிருப்பீர்கள். நாங்கள் நிச்சயமாக அவர்களுடைய அழைப்பை கடைசி ஆக குறைஞ்சது எங்களுக்குள்ளே போட்டு ஆராய்ஞ்சாவது இருப்போம். போவதும் உறுதியில்லை, ஆராய்ஞ்சுதான் இருக்கும். இல்லை, நீங்களும் நீங்களே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், 80ஆம் ஆண்டுகளில் 83ஆம் ஆண்டுகளில் நாங்களும் தாக்கப்பட்டிருக்கிறோம், முதுகுகளில் அடியெல்லாம் வேண்டி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தீர்கள். அப்படியான ஒரு கலவரம் தான் இந்த ஜூலை கலவரம். இன்னும் சொன்னால் 83ஆம் ஆண்டு இந்த ஜூலை கலவரம் வந்த பொழுது கடைசி ட்ரெயின் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தது. அந்த ட்ரெயின்ல வந்தால் நான் ஒரு ஜூலை கலவரத்தை தமிழ் மக்கள் மீது ஒரு கலவரத்தை ஒரு மரபு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பின்னிக்கிறது. 1956ஆம் ஆண்டு காளிமுகத்தடல நடந்த இனக்கலவரம், அதிலே இருந்து ஒவ்வொரு இனக்கலவரமும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒவ்வொரு போராட்டத்தையும் நாங்கள் மற்றவர்களை போலதான் பார்க்குறோமே தவிர வித்தியாசமாக பார்க்கல.
இல்லை அதை ஏன் அனுஷ்டிப்பதில் இள மக்கள் ஜனநாயக கட்சி பின்னிக்கிறது? அனுஷ்டிக்கிறதுல பின்னிக்கிறன்ற அந்த அர்த்தம் இல்லை. எப்போது அனுஷ்டிப்பது என்பது குழப்பமாக இருக்கிறதா? இல்லை, எங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் என்னென்றா, என்ன பொறுத்த மட்டும் சரி, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு இந்த ஒரு நாட்டில் என்னென்னா, ஒரு சுதந்திர போராட்டம் நடைபெறுகிற நாட்டில் தியாகத்தை செய்தவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு ஒரு நாளை வடிவாக தீர்மானிப்பார்கள். அந்த நாளை அத்தனை பேரும் கொண்டாடுவார்கள். அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு நாங்கள் வர வேணுமன்றதான் என்ன பொருத்தமட்டும் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இறுதியுத்த வெற்றி விழா என்று கொண்டார்களார்கள். ஏனைய தாக்குதலின் போது இறந்தவர்கள் அப்படியும் நினைவேந்தல் அஞ்சலிகள் செய்கிறார்கள். அரசாங்கம் சிங்கள மக்கள் சார்ந்து அப்படி செய்கின்ற போது தமிழ் மக்களும் அந்தந்த குறிப்பிட்ட நாளில் நினைவேந்தல் செய்வதில் என்ன தவறு? இதுதான் வந்த வில்லங்கம். அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நாங்களும் இப்படியே செய்கிறோம் சொன்னால் செய்து கொண்டிருக்க வேண்டியதான். வேற ஒரு முடிவு வர, நான் இப்போ என்ன கேட்குறேன்னு சொன்னால், எங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வருவோம்தான் எல்லாரும். நிச்சயமாக நீங்கள் சொல்வது போலவே, அதாவது ஏதாவது ஒரு பக்கம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று வருகிறீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு தான் விட்டு கொடுத்து செல்வது? தமிழ் மக்கள் விட்டு கொடுக்க இத்தனை காலமும் தமிழ் மக்கள் விட்டு கொடுக்கவில்லையா? என்ன ரீதியில் நீங்கள் சொல்றீங்க? இல்லை, அனைத்து விதத்திலும் தமிழ் மக்கள் எந்த விதமான விட்டு கொடுப்புகளையும் செய்யவில்லை. சிங்கள அரசாங்கத்தினால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. நான் முதலே சொன்னேன், மாணவர் பேரவை தரப்படுத்தல்னு சொல்லியிருக்கிறேன். அவள் இதெல்லாம் எங்களுக்கு மீது சுமத்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள். விட்டு கொடுப்பு என்று வருகின்ற பொழுது ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், பிரிட்டிஷார் இந்த நாட்டை விட்டு வெளியால் போகிற பொழுதும் பிரிட்டிஷார் இங்கே இருந்த பொழுதும் செகண்ட் இன் கொமாண்ட் தமிழன்தான் இருந்தான் என்பதை இங்கே மறந்துடுறாங்க. எங்களுக்கு இந்த இதை எடுத்து வச்சுக்கணும், ஆராய வழிக்கிட்டால் எங்கே போய் இடிக்கும், எங்கே போய் முடியுமன்றதை தயவு செய்து எல்லா இளைஞர்களும் சிந்திக்கணுமன்றதான் என்னுடைய விருப்பம். பிரிட்டிஷ்காரன் இங்கே இருந்த பொழுது செகண்ட் இன் கொமாண்ட் தமிழன். அப்போ அந்த காலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை அணுக வழிக்கிட்டால் தெரியும் எங்கெங்கே எங்கெங்கே என்னென்ன வடித்தது, எங்கெங்கே என்னென்ன வடித்ததுன்ற தெரியும். பின்னால் பிரிட்டிஷ்காரன் பலிக்கிட்டு போயிட்டான். பிரிட்டிஷ்காரன் பலிக்கிட்டு போன பிறகும் நாங்களாம் ஆதிக்கத்தில் இருந்தாங்க. எங்களுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் பெரிய வீர வசனங்கள் பேசியவர்கள், சர் பொன் ராமநாதன், அருணாச்சலம் எல்லாம் தேசியம் பேசியவர்கள், அதாவது இலங்கை தேசியம் பேசியவர்கள், இலங்கை தேசியம் எல்லாம் பேசியவர்கள். பேசியது சரியாபடியான்ற ஆராய்வுக்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை எடுத்து அணுக வலிக்கிட்டால் அங்கேருந்து நான் தொடங்கணும். அங்கேருந்து தொடக்க வலிக்கிட்டால் தனிப்பட்ட ஒருவரனுடைய சுய லாபத்துக்காக தமிழ் இனத்தை அடகு வைத்த அரசியல்தான் இங்கே நடந்தது. அதான் நடந்தது. கடைசி வருவோம், இப்போ வாக்கு பறிக்கப்பட்டது, தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்கு பறிக்கப்பட்டது. நான் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்லலை, என்ன தெளிவாக இருக்க வேணுமென்ற வாக்கு பறிக்கப்பட்டது. வாக்கு பறிக்கப்பட்டதுன்றது தமிழ் மக்களுடைய உள்ளந்த நிலைமை பிடுங்கி எறிஞ்ச கதை. பிடுங்கி எறிஞ்ச கதை அதை யார் செய்தார்ன்றது நான் இப்போ சொல்ல வழிக்கிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக சொல்கிற போல் வந்துடும். அனைவரும் தெரியும்படியால் பேசாமல் பொருள் என்னானது. சரியா, இதுதான் அடுத்தது. அதுக்கும் என்ன நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதுக்கும் என்ன பெற்றுக்கொண்டோம், அன்றைக்கு இருந்த ஆட்சிகிட்டே இருந்து சில லாபங்களை பெற்றுக்கொண்டோமே தவிர போச்சு. அன்றைக்கு அந்த மக்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்ட நேரத்திலே நாங்களெல்லாம் இல்லை என்று எதிர்த்து போராடி இருந்தாலும் நிலப்பாடு மாறியிருக்கு. எங்கள்கிட்ட தான் இப்படி தான் எங்கள்கிட்ட ஒரு தன்மை. இதை சொன்னால் தான் இங்கே கணவீர் கோமரம் நீங்களும் யதார்த்தம் பேசுங்கள் என்றீர்கள். ஆகவே யதார்த்தம் பேசுகிறேன். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில். நான் கேட்குற கேள்வி விளையங்கள் ஒன்று என்னென்னா, சரியா, எங்களுக்குள்ளேயே 1008 பாகுபாட்டை வச்சுக்கண்டு 1008 கதையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இல்லை, 1008 கதைகள் சொன்னாலும் ஒரு 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 நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பது என்பது உண்மையான ஒரு விடயம். அதாவது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி ஒரு புறம், தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பதை குறிக்கோளாக வைத்திருக்கிறது என்பது ஒரு உண்மையான விடயம். ஆனால் நீங்கள் சொன்னது போலவே நான் வருகிறேன், தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது அல்லது எங்களுடைய சுயலாப அரசியல் அல்லது தனிலாப தனிப்பட்ட விடயங்களுக்கு அப்பாலே நாங்கள் சென்று குரல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்பொழுது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், இந்த பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வருகிறது. ஏன் இளமக்கள் ஜனநாயக கட்சி குரல் கொடுக்கவில்லை? நாங்களாம் ஆணைக்குழுவில் இருந்து
அணைக்குழு பிரதிநிதி ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ அதில் முழுமையாக அது வழிவரை இல்லை. அதில் பல மாற்றங்களுக்கான சில இவர்கள் கேட்பது முற்றுமுழுதாக அந்த சட்டத்தை நீக்க வேணும் என்பதுதான். ஆனால் அதில் மாற்றம் செய்வதற்கான சில திருத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இல்லை, அந்த அந்த சட்டமூலம் இலங்கையில் இப்பொழுது தேவை இல்லை தானே? பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையில் இப்பொழுது அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தானே? இப்போ பயங்கரவாத பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேணும் என்றதில் என்ன பொருத்தமன்றா மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது தேவைப்படுகிற சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பதுதான் சில விஷயங்கள் கன்ஃபிடன்ஸ் அதை அந்த வெளிப்படையாக அந்த ஆணைக்குழு அறிவிக்காத வரையில் அதை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலப்பாடு இருக்கிறது. இப்போ அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது போல அமைச்சரவை கூட்டத்தில் சில விஷயங்கள் வெளியால் வராது, ஆனால் அங்கே டிஸ்கஷன் நடந்திருக்கும். அவர்களுக்குள்ளே முடிஞ்சு கொள்வார்கள், முடிவுக்கு வருவார்கள் அல்லது மாற்றி அமைப்பார். இதில் கேள்வி அதுதான், அதாவது இளமக்கள் ஜனநாயக கட்சி மாற்றம், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறதா? நிச்சயமாக இல்லை, அதான் நான் கொஞ்சம் முருங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமாக இல்லை, வேறொரு அடிப்படையில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும். வேறொரு அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, பெயர் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அப்படி அதான் எப்படித்தான் சுற்றி கொண்டு வந்தாலும் சொல்ல மாட்டேன். அந்த கேள்விக்கு பதில் என்னட்டு வராது. அது பிழையானது, நான் சொல்ல முடியாது. இல்லை, இதே இந்த இந்த நீங்கள் கூறிய பதிலுக்கு வருகின்றேன். இதே ஒரு கருத்து வெளிப்படையாகவே இருக்கிறது மக்கள் மத்தியிலே. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலே அனைத்து விடயங்களையும் முடிவெடு செய்கின்ற உரிமை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் எடுக்கின்ற முடிவுகளைத்தான் அனைத்து உறுப்பினர்களும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சி, ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சி என்ன பொறுத்த மட்டில் அது ஒரு சர்வாதிகார கட்சியாக இருக்க வேணும். அந்த சர்வாதிகாரி நேர்மையானவராக இருக்க வேணும். ஜனநாயகம் தேவையில்லை. எங்கள்கிட்ட ஒரு நேர்மையான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆகவே அவர் சொல்றது பிழையா இருக்காது. இளமக்கள் ஜனநாயக கட்சியிலே ஜனநாயகம் இல்லை, நிச்சயமா இருக்கிறது, நிச்சயமா இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு பிழையாக ஒன்றையும் சொல்ல மாட்டார் என்று சாதாரண மட்டத்திலே இருக்கிற கட்சி தொண்டன்லேருந்து எல்லாரும் நம்புறோம். இதேதான் சர்வாதிகார ஆட்சிக்கு போகின்றீர்கள். சர்வாதிகாரம் என்று நான் சொன்ன சொல்ல விளங்கி கொள்ளணும். சர்வாதிகாரத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு, என்னன்னு சொன்னால் நல்ல ஒருவன் சர்வாதிகாரியாக வர வேண்டும். நல்ல ஒருவன், ஹிட்லர் நல்லவன் நீங்கள் சொல்லுவீங்க. நல்ல ஒருவன் சர்வாதிகாரியாக வந்தால் நாட்டிலே சிறப்பான நடவடிக்கைகள் நடைபெறும் என்று சொல்லப்படுறோம். இங்கேதான் முரண் எழுகிறது. நீங்கள் சொல்லது போலவே ஒரு ஒரு சிறந்த சர்வாதிகாரியாக திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களே உங்களுடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களில் இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் நல்ல சர்வாதிகாரியாக, சிறந்த நல்ல சர்வாதிகாரியாக சொல்லி தமிழ்ல ரொம்ப நல்ல சர்வாதிகாரியாக பார்க்கப்படுகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரினால் செய்யப்படுவது என்ன என்கின்ற கேள்வி இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிறது தானே? நிச்சயமா. இப்போ அட்டை நான் அதுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ கடல் அட்டை பண்ணு என்றது ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டம். அது உலக நாடுகள் முழுவதுமே அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது விமர்சிக்கிறவங்க இருக்கிறார் தான். இல்லை, இங்கே எங்கே பிரச்சனை எழுகிறது என்று சொன்னால், அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகள் இங்கே ஆரம்பிக்கின்ற பொழுது வேறு நாட்டவர்கள் வந்து இங்கே முதலீடு செய்யலாம், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் இருக்கின்ற பிரச்சனை என்ன என்று சொன்னால், வெளிநாட்டுகளிலிருந்து முதலீடு செய்கின்றவர்கள் அந்த நாட்டுக்காரர்களையே கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துவது தான் இங்கே பிரச்சனையாகிறது. 2015 2015-16 நினைக்கிறேன், அதுக்குள்ள தான் இந்த கௌதாரி முனை கடலட்டை பண்ண பிரச்சனை வந்தது. 15-16 யார் இருந்தது? நல்லாட்சி தான் இருந்தது. அந்த திட்டம் வந்து கடலட்டை குஞ்சு வளர்ப்பு திட்டம், கடல் அட்டை வளர்ப்பு திட்டம் அல்ல. குஞ்சை வளர்த்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, காசு வாங்கிக்கொண்டு கொடுப்பார்கள். இதுதான் முடிஞ்சு. அவங்களை என்ன செய்து விட்டாங்கன்னு சொன்னால், குஞ்சை வளர்த்தி நீ வண்டை கொடுக்கணும், நானே அட்டை வளர்க்குறேன்னு சொல்லி கொண்டே போட்டிருக்கிறாங்க.
அது போட்டது 2016 கடைசியில் எனக்கு கிடைக்கிற புள்ளி விவரங்களின்படி 2016 கடைசியில் அது அங்கே போடப்பட்டது. போட்டது சீன நிறுவனம், சீன நிறுவனம். ஆனால் இலங்கை நிறுவனம் ஒன்றோடு சேர்ந்த கூட்டு அடிப்படையிலான செய்யப்பட்டது. பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், அதற்கான ஜிஎன் அனுமதியோ அல்லது சாதாரணமாக கிராம சேவர் மட்டத்தில் உள்ள அனுமதியோ புறப்பட இல்லை என்றதான் இப்போ உள்ள பிரச்சனை. இப்போ போய்கொண்டிருக்கிற பிரச்சனை அதுதான். இல்லை, அந்த பிரச்சனை எழுவதற்கு காரணம் சீன நபர் ஒருவர் அந்த பண்ணையில் பண்ணையை பார்த்து வந்தது, சீன நபர் ஒருவர் அங்கே இருந்ததுதான் அங்கே பிரச்சனை உருவாகுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அந்த ஹைவேஸ் போடப்படுது அல்லவா, சீன நிறுவனம் தான் ஹைவேஸ் போடுது. சரியா சொல்லுகிறார்கள் இல்லை, இல்லை போய் அந்த ஹைவேஸை பார்க்க சொல்லுங்க. அரியாலையில் இருக்கின்ற இந்த அட்டப்பண்ணையிலே உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினருடைய நாயகன் ஜெயகணேசன் அவருடைய அவர்தான் அந்த இடத்துக்கு முகாமையாளர் என்று கூறப்படுகிறதானே? இல்ல இல்ல, இப்ப நான் எங்கள் சார்பானவர்கள் கடல் அட்டப்பண்ணையில இல்லை என்று நான் சொல்ல இல்லை. நிச்சயமாக இப்போ பல கடல் அட்டப்பண்ணைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடல் அட்டப்பண்ணைகள் கொடுக்க முடிற பொழுது இபிடிபி ஆதரவாளர்களுக்கு முன்னுரிமை தானே கொடுப்போம். யாரும் செய்ய மாட்டீர்கள், எந்த கட்சி செய்யாது, எந்த கட்சி செய்யாது, எந்த கட்சி செய்யாது என்று கூறுகிறீர்கள். அனைத்து கட்சி செய்கின்ற விடயத்தை தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் செய்கிறது. இல்லை, அந்த கடலட்டப்பண்ணை யார் வச்சுக்கிறார்? கடற்கரை பகுதி மக்கள் சங்கங்களாக வந்து தான் செய்கிறார்கள். அதில் 5 பேர் 6 பேர்ன்றது ஒரு குழு குழுக்களாக இருக்குது. அந்த குழுவில் 2 பேர் இபிடிவி காரணம் தான், என்ன செய்வீங்க? இதுதான் பிரச்சனை. இந்த இந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகாமல் பாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிக்கணுக்கிறாள். இப்போ இந்த ஆட்கள் இல்லை, இது 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 ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கே நான் வருகிறேன். வேலணையில் அமைக்கப்படுவதற்காக திட்டமிட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ராழ்பண்ணை, அந்த ராழ்பண்ணை ஏன் தனிநபர் முதலாளியிடம் கொடுக்க வேண்டும்? அந்த வேலணை பிரதேச மக்களிடம் கொடுக்கலாம் தானே, அங்கேயும் கடற்றொழில் செய்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் இதில் என்ன ஒன்று ஒன்று எனக்கு அதை பற்றி விளக்கம் தெரியுமன்றபடியால் சொல்லுகிறேன். என்னென்னா, ஆமை, நண்டு, ரால், கடலட்டை, இந்த 3 பண்ணைகளும் ஓப்பனாக தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் வேண்டுமானாலும் சரியா உரிய முறையில் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றதான் அந்த அந்த நிலப்பாடு. அந்த நிலப்பாட்டில் கடற்தொழிலாளர் சங்கங்கள் இணைஞ்சு சிலர்களை செய்கிறது. கடற்தொழிலாளர் சங்கம் என்று சொல்லியிருக்கல, 10 பேர் அந்த சங்கத்தில் இருக்கிறாருன்னா 10 முகம் வேறு வேறு நிலப்பாடுகளை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதே போல் தனியார் முதலீடும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ராஜ்பண்ணியை பொறுத்தவரையில் பெரிய முதலீடு வேணும். அப்போ அதை சாதாரணமாக ஒருவர் செய்ய முடியாது. அப்போ அந்த வகையில் ஒரு பெரிய முதலாளி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுக்கு வரலாம். 70 இதே போல் அப்போ ஒரு கடலட்டை பண்ண உருவாக்கப்பட்டது. தனிநபர் தான் செய்தவர், நிறைய லாபத்தை அடைஞ்சார். அப்போ அது இந்த அடிப்படை தான் இந்த கடலட்டை பண்ண இவ்வளோ தூரம் கொண்டதுக்கு முயற்சி பண்ணார். அதான் நடந்ததை தவிர தனியாருக்கு கொடுக்கக்கூடாது. இந்த விடயங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. தற்போது பேசப்படுகின்ற ஒரு விடய கேள்வியோடு முடிக்கலாம் நினைக்கின்றேன். இந்த வடமாகாண பிரதம செயலாளராக ஒரு சிங்களவரை நியமித்துள்ளார்கள் என்கிற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர், உறுப்பினர்கள், அவைத்தலைவர்கள் எல்லாம் இணைந்து அவரை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கடிதம் அனுப்பியதாக கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஏன் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இன்னும் எதுவும் கூறாமல் இருக்கிறார்? அநேகமாக நாளைய பதில் சொல்லுவார். இந்த கேள்விக்கு பதில் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் ஒரு பதில் சொல்லுவேன். உங்களுடைய என்னுடைய பதில் ஒன்றை சொல்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு அரசாங்க அதிபராக அபயசேகரா ஒரு சிங்களவர் நியமிக்கப்படும். இப்போ நான் சொல்கிறேன், பழைய நியமிக்கப்படுறார். அவருடைய தாயார் இறந்தார். தாயார் இறந்த பொழுது யாழ்ப்பாணமே அழுது. யாழ்ப்பாண மக்களுடைய மனோநிலையிலே அவர் எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருந்தார் என்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ நிலப்பாடும் வேறு மாதிரி தான் இருந்தார். நிலப்பாடும் ஒன்றா இப்போ இங்கே வாரவர் பவுனியாவில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக அரசதிபர். அப்போ இவ்வளோ எங்கே ஊற்றினோம்? இல்லை இல்லை, இங்கே இல்லை. என்ன பிரச்சனைன்னா, பவுனியா வந்து தமிழ் ஏரியா, பவுனியா தமிழ் ஏரியா, தமிழ் ஏரியாவில் தான் இவர் இருந்தவர். அப்போ இந்த விக்னேஸ்வரன் சரி அல்ல இந்த இந்த கோஷ்டியும் சரி எங்கே போனவர்கள்?
நான் இங்கே சிங்களவர் ஒருவர் வருவார் அதை ஆதரிக்கிறேன் என்றது அல்ல என்ற நிலைப்பாடு. சரியா? இன்னொன்றையும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க, அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒன்றை சிந்திக்க வேணும். நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து தூரத்தில் போகக்கூடாது, அந்நியப்பட வரும், பக்கத்தில் வரும். இதனை அரசாங்கத்துக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டிய இடத்தில் அமைச்சர் நிச்சயமாக செய்வார். நம்பியிருக்கலாம், நம்பியிருக்கலாம். இந்த விடயங்களோடு விடிவு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கின்றேன். எங்கள் பல விடயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஆசிரியர் ரா செல்வ வடிவேல். கட்சி சார்ந்து அல்லாமல் தான் ஒரு தனி மனிதாக இருந்தும் பல விடயங்களை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக கேபிட்டல் டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டேன். குழப்பிக்கொள்ளாமல் அது தெளிவாக சொன்னால் சரி, நன்றி, வணக்கம். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த புன்னகையுடன் நாங்களும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். எனவே நீங்களும் புன்னகைக்க வேண்டும், இந்த நாடும் புன்னகைக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாடு இருக்கிற சூழ்நிலை கோவிட் தொற்றின் காரணமாக அசாதாரண சூழ்நிலையில் தான் இருக்கிறது. எனவே சரியான முறையில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்துக் கொண்டு மற்றொரு வடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. நான் எஸ் டி சுமன். வணக்கம்.